குட் ஈவினிங் டூ வால் நான் உங்க குமரேசன் பேசுறேன் சரிங்களா இப்ப வந்து நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா பிரெயினோட பவரை பத்தி பார்க்க போறேங்க சரிங்களா வாங்க பார்ப்போம் என்னடா பிரெயினோட பவர்ன்னு சொல்ற சரிடா எப்படா யாபா சக்திய அதிகரிக்கல எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா அது எப்படி செய்யணும் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் எதுனால குறையுது அதனால யாருக்குமே தெரியுது சரிங்களா அதை ஆழ்ந்து பார்த்தோம்னா சில பேர் அதிகமாக போட்டி தெருவுக்கு படிப்பாங்க காலேஜில் ஸ்கூலில் அதிகமாக மனப்பாணம் பண்ணுவாங்க ஆனால் அது வந்து அவங்கனால சில பேர் முக்கி முக்கிய படிப்பாங்க கடைசியில் எல்லாம் மறந்து போயிடும் இதனால ஏன்டா மறக்குது அப்படின்னு கேட்பாங்க சில பேர் சாப்பிட்ற அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் தான் காரணம் என்னோட சாப்பிட்றதுனால இவ்வளோ மறக்குதா எப்படிடா எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து உங்கள் பிரெயின் பவரை வந்து அதிகரிக்கணும்னா ஒரு அஞ்சு ஹேபிட்டை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்து டுவெண்ட்டி ஒன் டே ஃபாலோ பண்ணுங்க உங்களை அடிச்சுக்கிற அந்த உலகத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஒன் ஓகே இதை பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்க அது என்னென்னு பார்ப்போங்க சரிங்களா யாபக சக்தியை வந்து அதிகரிக்கணும்னா நைட்டு தூங்குறது என்ன இப்போ பத்து மணி தூங்குறீன்னு வச்சுக்கிங்க அன்னைக்கு நடக்கிறதெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் யோசித்து வச்சு என்னென்ன நல்லதுக்கோம் கெட்ட செஞ்சுருக்கோம் யார் மனசையாச்சும் நம்ம வந்து காயப்படுத்திட்டோமோ இன்னைக்கு என்ன படித்தோம் இன்னைக்கு சரி என்ன செஞ்சோம் இன்னைக்கு வந்து நம்ம நம்ம எப்படி இந்த டயத்தில் யூஸ் பண்ணோம் நமக்கா நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணோமோ அப்படிலாம் செஞ்சா தப்பு செய்யறவே மனுஷன் சரிங்களா ம மனுஷன் வந்து தப்பு செய்ய மாட்டேன் ஆனால் தப்பே திரும்பி திரும்பி செய்யக்கூடாது அதே வந்து நம்ம கீழே போகிறதுக்கு காரணம் அதை திருத்தி நம்ம என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும் இன்னிலருந்து உங்கள் வாழ்க்கை மறப்போகுதுங்க சரிங்களா அதுக்கடுத்து இப்போ இருக்கிறவங்க மனப்பாடந்தே ஸ்கூலில் காலேஜில் அதிகமாக மார்க் எடுப்பாங்கன்னா தான் பண்ணுவாங்க புரிஞ்சு படிக்க மாட்டாங்க சரிங்களா சிலதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிதே ஆன இப்போ மேக்ஸ் உதாரணம் எடுத்தோம்னா மேக்ஸ் ஃபார்ம்லாம் வந்து புரிஞ்சு படித்தோம்னா அது டைம் ஆகி போயிடும் சரிங்களா அதனால ஆனால் சிலதை மனப்பாடம் பண்ணினா சில புரிஞ்சு பிடிச்சா ரொம்ப நல்லதுங்க சரிங்களா அதுக்கடுத்து படிக்கும் காலம் சில பேருக்கு காலையில் படித்தா பிடிக்கும் சில பேருக்கு சாயந்தரம் படித்தா பிடிக்கும் ஒவ்வொருவங்களுக்கு ஒரு ஒரு மைண்ட் செட்டு ஆனா உண்மையை சொல்லணும்னா நாலரை மணிக்கு காலை எந்திரிச்சு படிச்சிங்கன்னா அப்பதே உங்களுக்கு வந்து அப்ப வந்து தேவர்கள்லாம் வருவாங்க அந்த காத்து வருமா சரிங்களா முனிவர்கள்லாம் அப்பதே அவ வராதா சொல்றாங்க ஒரு ஐதீகங்க அப்ப படிச்ச நமக்கு வந்து அதிகமாக வந்து யோசனை வருமா நம்ம ஆயுசும் கூடுமா சரிங்களா இவ்வளவு நல்லது இருக்கு எந்திரிச்சா என்னங்க அவ்வளவுதாங்க இன்னில இருந்து அது அடுத்து யோகா செய் யோகா செஞ்சால் உடம்புக்கு நல்லது ஆனால் உங்கள் பிரெயின் பவருக்கு ரொம்ப நல்லதுங்க யோகா செஞ்சுட்டே இருங்க அதுக்கடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி பிராணாயாமம் சந்த நாடு செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க அப்பதே உங்களுக்கு மைண்ட் பவர் அதிகமாக இருக்குமா அதுக்கடுத்து சாப்பிட்ற உணவு முறை நம்ம வந்து என்ன சாப்பிடணும் நம்ம எப்படி சாப்பிட்றோம் இதெல்லாம் கவனிக்கணும் ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே நம்ம பின்னாடி பாதிக்கும் நம்ம இப்போ இப்போக்கு தெரியாது நம்ம வயசான்காட்டில் பாதிக்க நம்ம சாப்பிட்றதுனாலதான் நமக்கு எப்படி சாப்பிட்றோமோ அதனாலதான் நமக்கு வந்து பிரெயின் பவர் வந்து கம்மியாகுது சரிடா சரி நான் வந்து பிரெயின் பவர் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னென்ன சாப்பிடுன்னு சொல்கிறா அதாங்க எனக்கு தெரிஞ்ச மூணு சாப்பிட்டா உங்கள் பிரெயின் பவர் வந்து அதிகமாகுங்க அது என்னடா கேட்கு கேட்பீங்க அதான் சொல்கிறேங்க மீன் சாப்பிடுங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒமேகா த்ரீ வந்து அதில் பேஸ்டிக் அமிலம் இருக்காங்க அது சாப்பிட்டா வந்து யாபக சக்தி அதிகமாக இருக்குமாங்க அதுக்கடுத்து பச்சை காய்கறிகள் சாப்பிடுங்க அது வந்து சாப்பிட்டா வந்து வைட்டமின் அதிகமாக இருக்கான் சரிங்களா அப்போ நீங்கள் இப்போ உதாரணமாக விட்டமின் டி எடுத்துன்னு வச்சுக்கிங்களேன் உங்கள் முகம் வந்து பிரகாசமாக இருக்கும் சரிங்களா அதை டெய்லி டைம்னால் இப்பிட்ற அப்படி வந்துட்டு அப்படி கேட்பாங்க இதுக்கெலாம் காரணம் என்னென்னா ப இந்த காய்கறிகள் சாப்பிட்றதுனால தாங்க அதுக்கடுத்து தண்ணீர் தண்ணீர் குடிக்கணும் என்னடா யாப சக்தி கேட்பீங்க தண்ணி தாங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து தண்ணி குடித்த இப்போ பெரியவங்க சொல்லுவாங்க டேக் ஆள்ச்சினே தண்ணி குடிப்பான்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா பருவெலாம் போயிருந்துன்னு சொல்லுவாங்க இன்னொரு நமக்கு தெரியாது என்னென்னா ஆழ்ந்து பார்த்தோம்னா தண்ணி குடித்தா நம்ம குடிச்சிட்டு இருந்தாத்தே நம்ம மூளையில வந்து ரசாயனம் அப்படியே போய் நல்லா இயங்கிட்டு இருக்குமா தண்ணி குடிக்காமல் இருந்தாச்சுக்கலையா மூளை வந்து வறண்டு போயிருமா அதனால தான் யாபக சக்தி வந்து கம்மியாகுதுன்னு சயின்டிஸ்ட் வந்து ப்ரூஃப் பண்ணி சொல்கிறாங்க சரிங்களா இதை வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டே உங்கள் லைஃப்பில் கடைபிடிச்சிங்கன்னா இந்த பழக்கம் ஃபுல்லாக அப்படியே உங்கள் வாழ்க்கையில் ஒன்றியமாக ஒன்றியமாக ஆயிருங்க சரிங்களா நீங்கள் வந்து பிரெயின் போற அதிகமாகச்சுனா உங்களால் எல்லாத்தையும் படிக்க முடியும் அதோடு சேர்ந்து உங்கள் உழைப்பை போடுங்க அதுக்கடுத்து இன்னும் பத்து வருஷத்தில் நீங்கள் வந்து கூகுளில் உங்கள் பேர் போட்டாலும் உங்கள் பேர் போட்டுனே வந்துடுங்க அதுக்கடுத்து கூட என்னடா இவன் இப்படி இருந்தேன் இப்படி வந்துட்டானா அப்படி பார்த்து புறாம போடணுங்க சரிங்களா இவ்வளவு உங்க தாங்க எனக்கு தெரிஞ்ச பிரெயின் பவரை பற்றி சொல்லியிருக்கேங்க சரிங்களா நீங்கள் வந்து சேஃபாக இருங்க மாஸ்க் போடுங்க இதை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் செய்யுங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க நமக்கு நாமே துணை நன்றி வணக்கம்